வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா போலீஸ் எக்ஸாம் இது இது ரிலேட்டடாக நிறைய வதந்திகள் கிளம்பிகிட்டு இருக்குது எக்ஸாம் வந்து ஒரு ஏதோ ஒரு தேதி போட்டு அந்த தேதி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி ஒரு எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்புறம் எக்ஸாம் வந்து ரத்து செஞ்சுட்டாங்க எக்ஸாம் வந்து நடக்காது கேன்சல் பண்ணிவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தி கிளம்பிகிட்டு இருக்குது அதையெல்லாம் தயவு செஞ்சு நம்ப வேண்டாம் எக்ஸாம் கேன்சல் ஆனால் வந்து அவங்களுக்கு தெரியுமில்ல வெப்சைட்டில் இருக்குது வெப்சைட்டில் எதாச்சும் ஒன்று வரும்ல நீங்கள் வந்து வெப்சைட் மட்டும் பா பார்த்தாலே போதும் அதில் எக்ஸாம் டேட்டும் ஒரு என்ன என்ன ஒரு என்ன ஒரு நியூஸ் உடனே வந்தாலும் முதல் வரக்கூடிய இது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வெப்சைட் தான் நீங்கள் அப்ளை பண்ணிங்கள்ல எதில் போய் அப்ளை பண்ணிங்களோ அதில் தான் முதல் செய்தி வந்து வரும் அதை தவிர்த்து வேறு எங்கேயுமே செய்தி எதுவுமே வராது ஓகேங்களா இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே அடுத்து வந்து எக்ஸாம் இப்போ படிக்கிறவங்க எல்லாருமே எக்ஸாம் டேட்டு இப்போ ம இப்போ எந்த எக்ஸாம் எடுத்துட்டாலும் நீங்கள் டிஎன்பிசி மற்ற எக்ஸாம்லாம் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துட்டாலும் சரி எக்ஸாம் வந்து மேக்ஸிமம் அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அதிகபட்சம் ரெண்டு மாதத்துக்குள்ளே வச்சிருவாங்க எக்ஸாம் ஆனால் இந்த எக்ஸாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்ளை அப்ளை பண்ணி நாலு மாதம் வரைக்கும் ஆயிடுச்சு சரிங்களா நாலு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஆனால் வந்து இன்னும் வந்து எக்ஸாம் டேட்டே இன்னும் என்னன்னு கன்ஃபார்மாக அதனால் சொல்ல முடியல ஏன்னா காவல்துறை எடுத்துக்கிட்டாலே தான் இருக்கும் சரிங்களா எந்த ஒரு செய்தியுமே முன்னாடியே கணிக்க முடியாது ஏன்னால் கணிச்சோம்னா முன்னாடியே சொல்லிட்டோம்னா அந்த தேதியில் ஏதாச்சும் ஒரு ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு என்ன ஒரு ஒரு கூட்டமோ ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதுக்கு முதல்ல நிற்கிறது வந்து காவல்துறை மட்டும்தான் அதனால் வந்து அவங்க வந்து எந்த ஒரு செய்தியுமே முன்னாடியே விட முடியாது கன் நூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் இந்த வெப்சைட்டில் விடுவாங்க சரிங்களா இதுதான் உண்மையான செய்தியும் கூட நீங்கள் இதை மட்டும் டெய்லி பார்த்து இதை மட்டும் நீங்கள் ஒரு டெய்லி நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க சரிங்களா ஒரு டெய்லி பத்து மணிக்கு ஒன்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் சரிங்களா இந்த ஒரு இந்த வெப்சைட்டை பார்க்குறக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அஞ்சு செகண்டாக ஆகும் அதை விட்டு போட்டு இப்போ யூடியூப்பில் ஏதாச்சும் ஒரு வீடியோ வரும் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த எக்ஸாம் டேட்டு இன்றைக்கி எக்ஸாம் டேட் கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த ஒரு வீடியோ பார்த்துட்ருப்பீங்க பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் இருப்பாங்க அந்த வீடியோவில் ஒன்றுமே இருக்காது அந்த வீடியோ ஆல்ரெடி அந்த வீடியோ பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் அதை பார்த்தோம்னால நம்ம டைம் வேஸ்ட்டு நம்ம வந்து நம்மளையே வந்து நம்மளை குழப்பி விட்ருவாங்க அவங்க சரிங்களா அந்த எந்த குழப்பத்துக்கும் நீங்கள் ஆளாகாமல் கான்சன்ட்ரேஷனால் உட்காந்து படித்தீங்கனாலே கண்டிப்பாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அப்புறம் இன்னொரு எனக்கு ஒரு நண்பர் வந்து கால் பண்ணி சொன்னார் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி போன டைமில் எக்ஸாம் எழுதினாராம்மா அதுக்கு ஒரு ரெண்டு டைம் எழுதியிருக்கார் ஆல்ரெடி ரெண்டு டைம் எழுதி ஒரு ஃபோர் மார்க் ஃபைவ் மார்க்ஸ் பத்து அது வந்து நல்ல கான்சென்ட்ரேஷன் அவர் வந்து ஆக்சுவலாக நல்ல எஃபோர்ட் போட்டு படிக்கலை சும்மா வந்து ஏன்னா கடமைக்கு படிச்சுட்டு போய் பாப்பா அப்படின்னு மட்டும் எழுதியிருக்காரு ஒரு நாலு மார்க் அஞ்சு மார்க் பத்தாவது மாதிரி அந்த லெவலுக்கு போயிருக்காரு ஆனால் வந்து இந்த தடவை வந்து அவர் கட்டாயமாகி அவர் வந்து ஒரு கட்டாயமாக இந்த தடவை பாஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறாரு அவரை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் இந்த டைம் என்ன படிச்சுட்டு இருக்கிறேன் போன டைமில் படித்தேன் இந்த மாதிரி மார்க் வந்துச்சு பரவாயில்ல ஆனால் இந்த டைம் வந்து நிறைய எஃபோர்ட் போட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா முக்கியமான விஷயம் எக்ஸாம் அப்ளை பண்ணியுமே நான் வந்து போய் ஜாதகம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் சரிங்களா அது ஜோசியும் பார்த்த அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் சம்திங் ரெண்டு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு நேரம் வந்து நல்லா இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து பாஸ் ஆகிடலாம் நல்லா படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அவர் படிச்சுட்டு இருந்திருக்காரு இப்போ கரண் இப்போ வந்து இப்போ இப்போ வந்து சமீபத்தில் இப்போ எக்ஸாம் டேட் என்னென்ன இன்னமும் கன்ஃபார்மே ஆகலை இப்போ போய் என்ன கேட்டிருக்காருன்னா இப்போ போய் கேட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம் டேட்டு ஒன்றும் இன்னும் சொல்லலை அப்படின்னு போய் யாராவது போய் பார்த்துருக்காரு ஜோசியட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லை இன்னும் வந்து உங்களுக்கு இருபது நாள் டைம் இருக்குது இருபது நாள் இருபது நாள் வந்து டைம் நல்லா இருக்குது நேரம் நல்லா இருக்குது இந்த இருபது நாளுக்குள்ளே உங்களுக்கு தேர்வு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம் அப்படி இருபது நாளுக்குள்ளே வரலைங்கன்னா பாஸ் ஆகிறது கொஞ்சம் தான் இருந்தாலும் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து க கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே இதுலேருந்து நம்ம இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இப்போ வந்து இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு திருக்குறள் மட்டும் காமிக்கிறேன் அதுதான் ஒரு நான் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு மு ஒரு ஏதாச்சும் ஏதாச்சும் ஃபீல் பண்ணால் எக்ஸாம் டேட் வரலையே ஒரு மனக்குழப்பத்தில் இருந்தேன்னா இந்த குரலை படித்தனா எனக்கு நல்ல நூறு சதவீதம் தெளிவாயிருவேன் அந்த குரலை இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் ஒரே நிமிஷம் ஓகே இதுதான் அந்த குரல் என்ன குரல்னா தெய்வன் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலிதரும் இதுன்னு என்ன புரியுதுன்னா தெய்வம் நம்ம வந்து எல்லாத்துக்கும் எடுத்தாலும் வந்து நம்ம தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் தெய்வம் வந்து எல்லாத்தையும் படைச்சது தெய்வம் வந்து மனசு வச்சா தான் நம்ம வந்து எந்த ஒரு எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சரிங்களா அதை அது என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து கடவுளே உங்கள் முன்னாடி நேரடியாக வந்து நீ வந்து இந்த எக்ஸாமில் பாஸே ஆக மாட்ட அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுடைய முயற்சி இருக்குதுல்ல சரிங்களா உங்களுடைய முயற்சி உங்களுடைய முயற்சி சரிங்களா உங்களுடைய முயற்சி வருத்த கூலி தரம் வருத்த கூலி தரம் அந்த முயற்சி இருக்குதல்ல அது வந்து உங்களோட உடல் உழைப்புக்காவது ஒரு கூலி தரம் அதாவது வெற்றி கிடைக்கும் சரிங்களா கடவுளே நேரடியாக வந்து கடவுளே கைவிட்டாலும் கூட உங்களுடைய முயற்சி அதாவது உடல் உடல் மெய்வருத்தி சரிங்களா மெய்வருத்தி ஒரு வேலையை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த உடல் உடல் போட்ட உழைப்புக்காவது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கங்க இந்த குரில் நல்லா நல்ல மைண்டில் ஏற்றிங்க உங்களுக்கு வந்து மனம் தளரும் போதெல்லாம் இந்த குரில் பாருங்கள் பார்த்தாலே ஒரு ஒரு எனர்ஜி கிடைக்கும் கடவுளே வந்து சொன்னால் கூட நம்ம வந்து நீ வந்து நம்ம பாஸ் ந கடவுளே நினச்சா கூட தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும் இந்த நம்பிக்கை இருந்தால் போது நீங்கள் வந்து எந்த எக்ஸாம்னாலும் நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம் ஓகேங்களா ஓகே ஓகே இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த தயவு செஞ்சு இந்த இந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா நீங்கள் வந்து நல்ல மோட்டிவோட படிங்க படிக்கும்போதே இந்த குரில் ஒர்க்காக வாச்சிட்டு படிச்சீங்கனாலே உங்களுக்கு நூறு நூறு சதவீதம் எனர்ஜி லெவலோட படித்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து என்றைக்குமே மறக்காது இப்போ நீங்கள் வந்து படிக்கும்போதே எக்ஸாம் டேட்டு விடலை நீ எப்படி படிக்கிறது அப்படின்னே புக்கை எடுத்து திறந்து வச்சுக்கிட்டு நாலு பக்கத்தை படிக்கிறது அப்புறம் அதை விட்டு போட்டு அப்புறம் ஆல்ரெடி படித்ததும் கூட இப்போ உங்களுக்கு வந்து மறந்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்குது ஓகேங்களா இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஆல்ரெடி படித்ததும் கூட உங்களுக்கு ஒரு ஒரு பாயிண்ட்டாக மறந்துக்கிட்டே தான் வருது ஒரு ஒரு பாயிண்டாக கூட்டிகிட்டே தான் போகலை ஆனால் நீங்கள் எப்போ வந்து ஒரு எனர்ஜி லெவல் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு படிக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் நம்மளால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் ஓகே தேங்க் யூ